ஸோ நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கு நான் நிஃப்டி அனாலிசிஸ் குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா போட்ட வீடியோஸ்ல என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இந்த மூணு ஏரியாஸுமே நாளைக்கான மார்க்கெட்ல க்ரூஷியல். பட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா இந்த ப்ரீவியஸ் லோ, பிகாஸ் இது கீழே லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா அதை ஸ்வீப் ஆயிட்டு அகைன் மேலே திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே நமக்கு கன்சிடரபிளி க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா 24,700 பக்கத்தில் ஒரு ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே பாருங்க. ஐ மீன் மார்க்கெட் இதை பிரேக் பண்ண உடனே நீங்கள் டவுன் சைடில் போகிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ பிரேக் பண்ணி கொஞ்சம் கீழே வர விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் ரிவர்சலுக்கு எதிர்பார்க்கலாம் பிகாஸ் ஆஃப் திஸ் லிக்விடிட்டி ஏரியா. ஸோ ரிவர்சல் ஆகிட்டு திருப்பி திரும்புறதா இருந்தால் இதுக்கு மேலே போய் இந்த இந்த டீலிங் ரேஞ்சுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் திரும்பும். ரேதர் தென் இங்கே இருந்து ஒரு வி ஷேப் ரெக்கவரி இருக்காது. ஸோ ஒரு டவுன் சைடு வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு ரெக்கவரிக்கான மூமெண்ட்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த கிளிப்பிங்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, டு பி ப்ரிசைஸ், எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் கிட்டே நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன கேப் இருக்கிறதா பேசியிருப்போம். ஸோ இந்த கேப்பில் மார்க்கெட் நல்லா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்து இந்த கேப்பை தாண்டி நமக்கு கீழே க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஃபர்தராக நம்ம கீழே போச்சு சான்சஸ் இருக்குது. அதனால் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். அண்ட் அன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம கொடுத்துருந்த அப்படியே 24,500 க்ரூஷியல் பாயிண்டாக கொடுத்துருப்பேன். டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இங்கே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்ஸ் நம்ம சொல்லியிருந்த அந்த பாயிண்ட்லேருந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாங்க. ரிவர்ஸ் ஆகி இந்த கேப்பை ஃபில் பண்ணி நல்ல ஒரு அப்பர் சைட் மொமெண்டம் இன்னைக்கான மார்க்கெட்டில் பார்க்க முடிச்சு, ஐ மீன் ஃப்ரைடேக்கான மார்க்கெட்ஸில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம நேத்தி ஐ மீன் ஃப்ரைடே அன்னைக்கு வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸில் உங்களோட நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கெயின் பண்ணியிருக்கோம் அப்படி. ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்ஸ் நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு, மண்டேக்கான மார்க்கெட்ஸ் நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வீக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரீவியஸ்லி பேசின மாதிரி இந்த லோஸை மார்க்கெட்ஸ் எடுத்துருச்சு. ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு பார்க்குறப்போ ஆப்வியஸ்லி இந்த ஹைஸ் தான். ஸோ மார்க்கெட் இந்த ஹைஸை கட் பண்ணுற வரைக்கும், அதாவது 25,250 கட் பண்ணுற வரைக்கும் நான் ஸ்லைட்லி பேரிஷா இருக்கேன். ஒன்ஸ் எனக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹைஸை கட் பண்ணும், பிகாஸ் லாஸ்ட் லோஸ் இது அப்படி பாக்குறப்ப, அதாவது நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தீங்கன்னா இங்க வந்து மேல போகி திருப்பி கீழே வந்து இந்த லோஸ் எடுத்து இதுக்கு கீழே இருக்கிற லிக்யூரிட்டி எடுத்து இங்க இருக்கிற ஒரு எண்ட் ஆகுல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்ஸ் மேல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இந்த பேட்டர்ன் நமக்கு வேலிட் ஆகணும்னா அகைன் மார்க்கெட்ஸ் இப்ப இருக்கிற பாயிண்ட் வந்து நல்லா மேல போய் இந்த ஹைஸை பிரேக் பண்ணணும், அதாவது ப்ரீவியஸா வச்ச ஹைஸை பிரேக் பண்ணும். ஸோ அந்த ஹைஸை பிரேக் பண்ணணும்னா அகைன் ஆப்வியஸ்லி 25,250-230 அந்த ரீஜனை மார்க்கெட்ஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேல்மெண்டம் ஃப்ரம் தட் பாயிண்ட். ஸோ அந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க, அதாவது 25,240 அந்த ரீஜனை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் அதுக்கு மேலே போய் நமக்கு க்ளோஸ் வச்சாங்கன்னா, ஐ மீன் 1 ஹவர்லயோ இல்லை 30 மினிட்ஸ்லயோ க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கப்புறமே தான் நம்ம ஃபர்தராக ஒரு அப்பர் சைடு இந்த டவுன் சைடு ரெக்கவரி ஆயிடுச்சு அப்பர் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி பார்க்க முடியும். அன்டில் ஆர் அன்லெஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ் நல்லா ஃபாலோ ஆகி இருந்துச்சு. லைக் இந்திரபிரஸ்த கேஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 12% ஃபால், மணப்புரம் வந்துட்டு ஒரு 10-11% ஃபால் இருந்துச்சு. நான் ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அண்ட் அகைன் க்ரூட் ஆயிலுக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பிளாக் கிளாஷ் வாங்கிச்சு. ஸோ க்ரூட் ஆயில் இறங்குற காரணத்தினால அகைன் நமக்கு இந்த ONGC அண்ட் IGL இந்த மாதிரியான கம்பெனிஸ் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி பெட்ரோலியம் ஸ்டாக்ஸ் லைக் BPCL, HPCL இதெல்லாம் ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே யூஎஸ் ஆயிலோட கனெக்ட் ஆயிருக்கனால யூஎஸ் ஆயில் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துட்டு ட்ரேட் பண்றது குட் பி பெட்டர் ஆப்ஷன். பட் ஆஸ் ஃபார் அஸ் த நிஃப்டி இஸ் கன்சர்ன், இப்போதைக்கு நமக்கு நிஃப்டியோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்ட்ராடேக்கு மண்டேக்கான மார்க்கெட்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ்ல இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு எஃபிஜி இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அந்த எஃபிஜிக்குள்ளேயே நமக்கு ப்ரீவியஸா இருக்கிற ஒரு பிரேக்கர் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன்ல நமக்கு வந்து ஒரு பிரேக்கர் இருக்கு. ஸோ இது ரெண்டு கொலைட் ஆகிற ஏரியா, நான் இந்த ஏரியாவை தான் என்னோட க்ரூஷியல் பாயிண்டா டினோட் பண்ண போறேன். ஸோ இந்த ஏரியாவோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் மினிட். ஸோ இந்த ஏரியாவோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு எக்ஸாக்ட்லி 24,950 24,925 வரைக்கும் இருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இப் சப்போஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு போனாங்கன்னா இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மண்டம். அதாவது இந்த ஜோன்ஸுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில், ஐ மீன் இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மண்டம். ஸோ க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஜோன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜோன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், விச் இஸ் 24,950 அண்ட் 24,925 இந்த ஏரியாஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ் நாளைக்கான மார்க்கெட்ல க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது நிஃப்டிக்கு இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்துட்டு மேலே இருக்கிற இந்த ஏரியாஸ். ஸோ இதை தாண்டி கேப் போல கேப் டவுன் ஆனாங்க அப்படின்னா எந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். ஐ மீன் அந்த
க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணுறேன், கேப் போல கேப் லோன் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இவ்வளோ தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், அண்ட் இதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை. லெட் ஸ்விட்ச் பேக் டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அண்ட் கோ ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல ஒரு மூவ், லிட்டரலி சொல்ல போனால் நிஃப்டியை இழுத்து கொண்டு போய் மேலே விட்டதே பேங்க் நிஃப்டி தான். ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு அப்பர் சைடு மட்டுமா பார்க்க முடிஞ்சு. அண்ட் இதையுமே நம்ம நேற்றுக்கான வீடியோஸில் சொல்லியிருக்கோம், பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லா கேப்பையுமே ஃபில் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் கீழே வரதுக்கு சான்சஸ் இல்லை. சப்போஸ் இதுக்கப்புறம் கீழே வந்தாங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பாக் பாயிண்ட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஆக்சுவலாக அதான் நடந்துச்சு எக்ஸாக்டாக. இந்த பாயிண்ட் ஒரு கேப் இருந்துச்சு, அந்த கேப்பை ஃபில் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு லிக்விடி ஸ்வீப் போட்டு மார்க்கெட் அங்கேருந்து அகைன் அப்பர் சைடு மட்டும் கொடுத்தாங்க. நேற்றுக்கான வீடியோஸில் இந்த பாயிண்ட்டை க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இந்த பாயிண்ட்டில் இந்த ஹைஸுக்கு மேலே போச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல என்ன அப்டேட் கொடுத்துருப்பேன் அப்படின்னா, ஐ மீன் ஃப்ரைடே காலையில் என்ன அப்டேட் கொடுத்துருப்பேன் அப்படின்னா 51,000 நான் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக வந்துட்டு 51,000 இங்கே தான் இருக்கு. ஸோ என்னோட லோ பார்த்தீங்கன்னா 51,090 பைசா. ஸோ எக்ஸாக்ட்லி 51,000 அங்கேருந்து மார்க்கெட் திரும்பினாங்க ஒரு அப்பர் சைட் மட்டும். ஸோ நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா மெச்சூர், நீங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்துருப்பீங்க. ஓகே ஃபைன், நாளைக்கான மார்க்கெட் அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட் நிஃப்டி எப்படி, சாரி பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி மட்டும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தால் அந்த ஆர்டர் பிளாக்காக ஃபைனலி மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு. ஸோ இந்த ஏரியா தான் ஆப்வியஸ்லி க்ரூஷியல் பாயிண்ட். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா அகைன் இது ஒரு பிரேக்கர் பிளாக்காக மாறும். பிரேக்கர் பிளாக்காக மாறுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே நமக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு அன்ஃபில்டான கேப்பும் இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் சிம்பிள் இதை வச்சு நம்ம சொல்லிடலாம், இதுதான் க்ரூஷியல் பாயிண்ட். ஸோ இந்த கேண்டிலோட ஏரியாவை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேண்டிலோட ஏரியாங்கிறது 52,338 52,031 வரைக்கும் இருக்கு. இந்த ஏரியாவை மார்க் பண்ணிக்கோங்க, 52,031 ஆல்மோஸ்ட் 52,000 52,338 வரைக்கும். ஸோ இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி உங்களுக்கு மேலே போச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும், வளர்ச்சது கீழே ஸ்டெயின் ஆச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட். ஒரு பாயிண்டா சொல்லணும் அப்படின்னா அகைன் இதோட 50% மீன் த்ரெஷோல்ட் எடுத்துக்கோங்க, 52,200. ஸோ 52,200 சம்திங் அந்த ஏரியா. ஸோ அந்த அந்த சுற்றி மேலே இருக்கிற ஒரு 50 பாயிண்ட் கீழே இருக்கிற ஒரு 50 பாயிண்ட் அப்படின்னு இழுத்து போட்டிங்கன்னா அதுதான் க்ரூஷியல் பாயிண்ட். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அண்டில் அனாலிசிஸ் கனெக்ஷன் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.